ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கேமு. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லேஜரோட ஸ்டோரி அப்புறம் விட்சோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் பில்லேஜர்ன்ற விட்சு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு பில்லேஜர்ன்றவங்க வில்லேஜரோட எதிரி, வில்லேஜரை பார்த்தாலே வந்து வெறி கொண்டு வந்து அடிக்கிறாங்க. விட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜரோட எதிரி தான். அதோடு சேர்ந்து நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிரி. நமக்கு வந்து பாய்சன்லாம் போடுவாங்க இவங்க. பில்லேஜர் அப்புறமா விட்சு, இவங்க ரெண்டு பேருமே நமக்கும் எதிரி தான். ஒரு மாப்னு சொல்ல போகலாம். இவங்க வந்து யார், எப்படி பட்டவங்க, இதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே வந்து வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லப்போனால் வில்லேஜர் விட்சு இது எல்லாமே வந்து விட்சு அப்புறமா வந்து வில்லேஜர் எல்லாமே ஒன்று தான். விட்சு வந்து உங்களுக்கு நல்லா நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். விட்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜர் வந்து இடி இடிக்கும் போது வந்து உருவாகிறவன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு டைம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எப்படி டைனோசர் அழிகிறதுக்கு காரணமாக ஒரு எரிக்கல் இருந்ததோ அதே மாதிரி ஒரு மின்னல் தாக்குச்சு. அதாவது நிறைய மின்னல் வந்து வந்துக்கிட்டே இருந்தது, தொடர்ந்து ஒரு புயல் மாதிரி ஃபுல் வேர்ல்டுக்குமே அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்ததா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய வில்லேஜில் வந்து அந்த மாதிரி வந்துட்டு திடீர்னு வந்து அப்பப்போ வந்து மின்னல் அடிச்சிக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி வில்லேஜ்லேயும் அந்த மாதிரி இது வில்லேஜர்ஸில் பாதி பேர் அந்த மாதிரி இந்த மின்னலால் தாக்கப்பட்டு அவங்க வந்து கிரே பீப்புள்ஸுன்ற மாதிரி மாறிடுறாங்க. அதாவது நம்ம வேர்ல்டில் வந்து எப்படி பிளாக் பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இவங்க வந்து கிரே பீப்புள்ஸ்ன்னு சொல்லப்படுவாங்க. இவங்க வந்து கிரே பீப்புள்ஸ் எப்படி சொல், இவங்க வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அப்புறமா இவங்க வந்து மதிக்கவும் மாட்டாங்க. சொல்லப்போனால் இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கண்டுக்காத ஒரு இதுன்னே சொல்லலாம். எப்படி நம்ம பிளாக் பீப்புள்ஸ் வந்து அடிமையாக நடத்துகிறாங்க அந்த மாதிரி வந்து இது இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அடிமை மாதிரி தான் நடத்துவாங்க. இவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க, அடிமையாக கூட நடத்த மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க வில்லேஜஸ்க்கு ஜாப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட இவங்களுக்கு இருக்காது. இவங்க வந்து எந்த ஜாபையுமே வந்து கெயின் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த ஜாபும் ஒத்தும் வராது. இவங்க அதே மாதிரி வில்லேஜில் இருக்க அதிகாரி இருக்கார்ல, இவர் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். வில்லேஜஸ் வந்து சொல்ல போனாலே வந்து மரட்டு பசங்கன்னே சொல்லலாம். இவங்க வந்து நிறைய வெப்பன்ஸ் அப்புறமா வந்து அந்த ஆக்ஸு பவு கிராஸ் பவுலாம் சேர்த்துல கிங்க இவங்க தான். இவங்க இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் செஞ்சு வில்லேஜர்ஸ்லாம் வந்து வம்பெடுக்கிறதுனாலையும் அவங்க வந்து வில்லேஜர்ஸும் இவங்களை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி வில்லேஜில் வில்லேஜை விட்டு வில்லேஜோட தலைவர் வந்து நீக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாம்பீஸு அந்த மாதிரி சில மாப்ஸ்லாம் இருக்குல்ல, வில்லேஜர் எதிர்க்க மாப்ஸு, இந்த மாப்ஸ்லாம் வந்து ஏன் வில்லேஜர்ஸ் வந்து அழிக்க மாட்டேங்குது, தொடக்கூட மாட்டேங்குது அப்படின்னு இவர் வந்து டவுட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட ரீசன் என்னென்னா, நம்ம வில்லேஜர்ஸ் வந்து இடி இடித்து வில்லேஜராக மாறும்போது அவங்க மேலே இருக்க ஒரு ஸ்மெல் வந்து போயிடுது, அவங்க கலர் வந்து மாறுறதுனால இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நினச்சி ஜாம்பீஸ்லாம் வந்து விட்டுருது. இந்த மாதிரி விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வில்லேஜர்ஸ் வந்து தனியாக சர்வே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் விட்டு நீங்கி போய் தனியாக வந்து அவுட் போஸ்ட்டில் சர்வே ஆகிறாங்க. ஏன்னா வில்லேஜரோட தலைவர் வந்து நீக்கிறார்ல, அந்த கோவத்தில் அவங்க வந்து சர்வே ஆகிறாங்க தனியாகவே. அதுவும் சில கிராஸ் பவுஸ் ஆக்ஸன் நிறைய வெப்பன்ஸ்லாம் செஞ்சு நல்லா தயாராகிறாங்க. இவங்கள இவங்க வந்து கொஞ்சம் நல்லவங்க தான் சொல்லப்போனால், இவங்க வந்து கோவப்படுத்துறதே நம்ம வில்லேஜர்ஸ் தான். இவங்க வந்து அவுட் போஸ்ட்லேயும் மேன்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா வாழ்வாங்க. சில பேர் அவுட் போஸ்ட்டில், நிறைய பேர் வந்து மேன்ஷனில் இருப்பாங்க. மேன்ஷனில் நிறைய லூட்ஸ்லாம் கிடைக்கும் சொல்லப்போனால், இவங்களோட லூட்ஸ் தான் அது எல்லாமே. இதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்சு வந்து எப்படி உருவாகும். விட்சு வந்து ஒன்றும் கிடையாது கேஸ், நம்ம வில்லேஜர்ஸ் வந்து உருவாகிற டைமில் அந்த இடி இடிக்கும் போது ஒரு 50 பேர் வில்லேஜர்ஸ் உருவானா ஒருத்தர் வந்து விட்சாக உருவாவான். அதாவது வந்து அது ஒரு சின்ன எஃபெக்ட் தான். இவனுக்கு வந்து மந்திரம் இந்த போர்ஷன்லாம் செய்ய தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தர் வந்து ஆக்ஸ் வச்சு அடிக்க வருவான் இண்டிகேட்டர்னு, ஒருத்தர் யோகர்னு இருப்பான் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து கிராஸ் போக் எடுப்பான். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து வகை இருக்குது. இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். பட் இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்கிற இடி அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வில்லேஜர்ஸ் தான் வச்சுருக்கும் போது அவங்க வந்து விட்சாக தான் மாறுறாங்க, வில்லேஜராக மாற மாட்டாங்கன்னு கேட்பீங்க. பட் வந்து அந்த காலத்தில் இருக்க தண்டர் அந்த இது வேறு, லைட்னிங் வேறு, இந்த காலத்தில் இருக்கிற லைட்னிங் வேறு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வில்லேஜர் ஸ்டோரி நல்லா இருந்துச்சா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க. லைக் போட்டால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் வந்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களே வந்து ஃபுல்லாக பாடுற நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா கைஸ், அப்போ நம்ம சேனல் வந்து நல்லா முன்னேறும். அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.